Hello children, welcome to Star Up Hope Academy. Today we are going to see Third Standard English Term 3 Unit 2. Let us learn. A stitch in time. A stitch in time அப்படினா, சரியான நேரத்தில போடப்பட்ட தையல் okay வா. Wow. Stitch இனா தெக்கிரதில்லியா. Lesson என்ன நம்ம பார்க்கலாம். Oh no! Whale well, sham. Whale நான் பொலம்பிரது. ஷாம் வந்துட்டு ஓ நோ அப்படின்னு ரொம்ப புலம்புறான் எதுக்கு புலம்புறான் பாருங்கள் இங்கே பிக்சர் பார்க்குறீங்களா அவனோட சட்டை வந்து டேர் ஆயிடுச்சு இல்லையா நல்லா அவனோட அந்த தையெல்லாம் விட்டு போச்சுது இது கிழிஞ்சிட்டு அவனோட சர்டையை போடும்போது ஸோ அவன் புலம்புறான் ஓ நோ வேல் ஷாம் த சீன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஷர்ட் ஹாவ் கம் அப்பாட் கம் அப்பாட் அப்படின்னா அது அந்த கிழிஞ்சி அப்படி த தனித்தனியாக பிரிஞ்சு போகிறது ஓகேவா இங்கே வந்து ஃபேவரேட்டுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சட்டை சீம்ஸ்னா தையல் ஓகேவா அவனுக்கு பிடிச்ச அந்த சட்டையில் உள்ள தையல் வந்துட்டு பிரிஞ்சு போச்சு ஐ கான் வியர் த ஷர்ட் எனிமோர் தாத்தா என்னால் அந்த சட்டையை இனிமேல் போட முடியாது அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறான் அஃப்கோர்ஸ் யூ கேன் சில்லி ஹிஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் சேஸ் அவங்க தாத்தா என்ன சொல்கிறாங்க போடலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க உயி கேன் ஃபிக்ஸ் இட் நம்ம அதை பொருத்திடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாத்தா டேக்ஸ் அ நீடல் அண்ட் சம் ப்ளூ த்ரெட் தாத்தா வந்து ஒரு நீடுல்னா ஊசி த்ரெட்டுனா நூலு ஓகேவா தாத்தா வந்து ஒரு ஊசியும் நூலையும் எடுக்கிறாரு இங்க பிக்சர்ல நீங்க பாக்குறீங்களா பாத்தீங்களா அந்த அவனோட ஷர்ட் வந்து ப்ளூ கலர் இல்லையா ஸோ அதனால ஒரு ப்ளூ கலர் நூல் கண்டு எடுக்கிறாரு நீடல் எடுக்கிறாரு சிசர்ஸ் எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஹி சோஸ் ஷாம் ஹவு டு ஸ்டிச் தாத்தா எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுக்கறாரு தாத்தா தைக்கிறது அவன் நல்லா பார்க்குறான் இப்போ சட்டை தைச்சாச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஷியாம்ஸ் ஃப்ரெண்ட் வேணி ஹாஸ் கம் ஹோம் ஷாம் ஃப்ரெண்டு வேணி அவனுடைய வீட்டுக்கு வரா லெட்ஸ் கோ சைக்கிளிங் வேணி சேஸ் வேணி என்ன சொல்கிறான் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறா இன்னமும் சே சாம் லெட் மீ ஐ அயர்ன் மை ஷர்ட் ஃபர்ஸ்ட்டு இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் என்னோடய ஷர்ட் அயர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹி ஸ்விட்சஸ் ஓன் த அயர்ன் பாக்ஸ் பட் த லைட் டஸ் நாட் க்ளோ அண்ட் த அயன் ரிமைண்ட்ஸ் கோல்டு அதாவது இப்போ அயன் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான் அயன் பாக்ஸில் உள்ள லைட்டு எரியலை அந்த க்ளோன்னா எரியிறது டஸ் நாட் க்ளோ அப்படின்னா எரியலை கூடவே அயன் பாக்ஸில் வந்து சூடு ஏறவே இல்லை அப்படியே ஜில்லுனே இருக்குது கோல்டாகவே இருக்குது த அன் ரிமைன் கோல்டு அது வந்து ஹீட் ஆகவே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் உஃப் ஐ வில் ஜஸ்ட் வியோ த கிரம்பிள் ஷோர்ட் ஷியாம் க்ரம்பிள்ான்னா கசங்கின ஷர்ட்டு கசங்கி போனது நான் அந்த கசங்கின ஷர்ட்டை தான் போடணும் பொழுது அப்படின்னு அவன் புலம்புறான் ஐ வாஸ் அட் த ரிப்பேர் ஷாப் லாஸ்ட் வீக் சேஸ் வேணி வேணி என்ன சொல்கிறான் நான் வந்து ஒரு போன வாரத்தில் ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு போயிருந்தேன் ஜார்ஜ் அங்கிள் வாஸ் ரிப்பேரிங் ஆன அயன் பாக்ஸ் அங்கே வந்து ஜார்ஜ் அங்கிள் வந்து அயன் பாக்ஸை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார் ஐ வாட்ச் வாட் ஹீ வாஸ் டூயிங் க்ளோஸ்லி அவர் என்ன எப்படி ரிப்பேர் பண்ணார்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் லெட்ஸ் ட்ரை டு மேக் இட் ஒர்க் டூ யூ ஹாவ் அ ஸ்க்ரூ ட்ரைவர் வேணி என்ன சொல்கிறா நம்ம இதை சரி பண்ணி பார்க்கலாம் உங்ககிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா அப்படின்னு கேட்குறா ஸ்க்ரூ ட்ரைவர்னா நம்ம ஆல்ரெடி லுக் அண்ட் சில பார்த்தோம் இல்லையா திருப்புலின்னு சொல்லுவோம் இல்லையா ஷாம் ஹன்ஸ் இன் த கபோர்ட் அண்ட் கெட்ஸ் அ ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே பார்த்தீங்களா அந்த கபோர்டில் அவன் தேடி ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கிறான் வேணி அன்ஸ்க்ரூஸ் த பேக் ஆஃப் த அயன் சி ஸ்கேன் த இன்சைட் ஆஃப் த அயன் வேணி என்ன பண்ணுறா அந்த அயன் பாக்ஸில் உள்ள பேக் சைடில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு அதை அப்படியே திறந்து பார்க்குறா ஸ்கேன்னா அப்படியே உள்ள எல்லாத்தையும் பார்க்குறது தான் ஸ்கேனுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அவளுக்கு அதை எதுவுமே புரியலை எது ரிப்பேர்னு என் எது ரிப்பேர் ஆயிருக்குன்னு அவளுக்கு புரியவே இல்லை ஓகேவா வாட்ஸ் ராங் ஆஸ்ட் ஷியாம் என்னாச்சு என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னுட்டு கேட்குறான் ஷியாம் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிப்பேர் இட் சேஸ் வேணி வேணி சொல்கிறான் இது என்னால் ரிப்பேர் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஷியாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஓ நோ அப்பா அண்ட் அம்மா வில் ஸ்கோல்டர்ஸ் வெந்த சி வாட் வி ஹாவ் டன் டு த அயன் அவன் என்ன சொல்கிறான் அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்தாங்கன்னா அயன் பாக்ஸை என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு ஷியாம் சொல்கிறான் ஷியாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் உயி வில் டேக் இட் டு த ரிப்பேர் ஷாப் தே வில் ஹெல்பஸ் ஷே ஷாம் என்ன சொல்கிறான் நம்ம இதை வந்து ரிப்பேர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஷாம் சொல்கிறான் ஷாம் அண்ட் வேணி டேக் இட் அண்ட் ஸ்னீக் அவுட் ஆன் தியர் சைக்கிள்ஸ் டு த ரிப்பேர் ஷாப் ஷாமும் வேணியும் அந்த அயன் பாக்ஸை எடுத்துகிட்டு ஸ்னீக் அவுட்னா யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு போகிறது சைக்கிளை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ரிப்பேர் ஷாப்புக்கு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஆண்டி கேன் யூ ஹெல்ப் அஸ் ரிப்பேர் திஸ் அயன் பாக்ஸ் வேணி ஆஸ்க் டெய்ஸி ஆண்டி அங்கே கடையில் வந்து டெய்ஸி ஆண்டி இருக்காங்க டெய்ஸி ஆண்டியை பார்த்துட்டு ஆண்டி இந்த அயன் பாக்ஸை எங்களுக்கு சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறா வாட்ஸ் ராங் வித் இட் என்னாச்சு அப்படின்னா அந்த ஆண்டி கேட்குறாங்க இட் வான்ஸ் சுவிட்ச் ஆன் சேஸ் வேணி இது வந்து சுவிட்ச் ஆன் ஆக மாட்டேங்கி டெய்ஸி ஆண்டி டேக் அவுட் அ லிட்டில் பாக்ஸ் வித் வயர்ஸ் அண்ட் நாப்ஸ் இப்போ அந்த டெய்ஸி ஆண்டி வந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் இதில் தான் வந்துட்டு ஒயரும் நாப்ஸும் அது பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு அந் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸை எடுக்கிறாங்க திஸ் இஸ் அ மல்டிமீட்டர் இதை வந்து நம்ம மல்டிமீட்டர்னு சொல்லுவோம் எல்லா வகையான கரண்ட் வர்ற அந்த ஒயர் எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடிய ஒரு கருவி திஸ் இஸ் அ மல்டிமீட்டர் சி சேஸ் இட் செக் இட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த அயன் ஆர் அலோவிங் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ இந்த அயர்ன் பாக்ஸில் எங்கெங்கெல்லாம் கரண்ட் வருதோ அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு நமக்கு காமிச்சு தந்துடும் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க சி டெஸ்ட் ஆல் த பார்ட்ஸ் அண்டில் சி கம்ஸ் டு ஏ ஸ்மால் ஒயர் அந்த ஆண்டி வந்து இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒயர் மொத கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க சி திஸ் ஒயர் நெக்ஸ்ட் டு த ஃப்ளக் இட்ஸ் புரோக்கன் தேர் இஸ் யுவர் ப்ராப்ளம் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளக் பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயர் வந்து புரோக்கன் ஆகிருக்கு இதுதான் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க சி கட் அவுட் த ஓல்டு ஒயர் அண்ட் ஃபிளக் அண்ட் ஃபிக்ஸ் அ நியூ ஒயர் அண்ட் த அயன் பாக்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஆண்டி அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு புது ஒயர் போட்டு ஃப்ளக்கையும் ஓகேவா லெட்ஸ் டெஸ்ட் இட் இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சி சொல்றாங்க It ஆன் அண்ட் the லைட் glows. இப்போது uh, switch ஆன் பண்ணி பார்க்குறாங்க அந்த லைட்டு க்ளோவ் ஆகுது அயன் பாக்ஸும் ஹீட் ஆகுது ஓகேவா ஸோ த அயன் இஸ் ஃபிக்ஸ்டு இப்போது அந்த ஒயர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இப்போ அயன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வேணி அண்ட் ஷியாம் ரைட் பேக் ஹோம் இட் இஸ் அ டே வெல் ஸ்பென்ட் இப்போது வேணியும் ஷியாமும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க இந்த நாள் நல்லதாக அவங்களுக்கு okay ஓகேவா ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாமோட ஷர்ட் வந்து கிழிஞ்சு போயிடுது இப்போ அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதபடிக்கு அதை ரிப்பேர் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ நமக்கு வந்துட்டு வீட்டில் எப்போமும் நம்ம பயன்படுத்துகிற டூல்ஸ் இருக்கணும் நீ இப்போ பாருங்கள் த்ரெட் த்ரெட்டெல்லாம் இருந்ததுனால அதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது இல்லையா ஸோ அதே மாதிரி அயன் பாக்ஸ் கதையிலையும் நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்ததுனால அதை அவங்க கலட்டி எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருந்துச்சு ஸோ நம்ம இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கணும் அண்ட் அது கூடவே சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் நம்மளே ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஓகேவா எப்படி ஷாமோட தாத்தா ஷாமுக்கு தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு காமிச்சு கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி வே வேணி வந்து அயன் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணுறதை கற்றுக்கிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க இல்லையா இது போல் சின்ன சின்ன காரியங்களை நீங்களும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கணும் அதை அனுபவமாக்கணும் ஓகேவா சில்ட்ரன் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த லெசன் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம லுக் அண்ட் சேலை பார்த்த மாதிரி எல்லா டூல்ஸோட நேம்ஸும் உங்களுக்கு தெரியணும் அதோட பயன்களும் உங்களுக்கு தெரியணும் ஸோ அதுதான் இந்த லெசனோட நோக்கம் ஓகேவா சில்ட்ரன் தட்ஸ் ஆல் சில்ட்ரன் நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் உங்களுக்கு இந்த லெசனோட புக் பாக் எக்ஸசைஸை போடுறேன் நீங்கள் இன்னும் மிஸ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்